யங்ஸ்டர்ஸ் மாதிரி நம்ம தான் ஐயா நிறைய பண்ணணும்னு ஆசை இருக்கு சார். ஸோ ஐ ரியலி ஐம் ரியலி அ கிரேட் ஃபேன் ஆஃப் சார். ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் அண்ட் ரொம்ப 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 நல்லா வாழணும் சார். யூ ஹாவ் கண்டக்டட் சச் எ கிரேட் ப்ரோக்ராம் சார். நம்மளெல்லாம் பங்கெடுக்க முடிஞ்சதே இது ரொம்ப பெரிய விஷயம் சார். ரொம்ப மகிழ்ச்சி. நான் நல்லா சொன்னீங்க பேராசிரியர் ரவிச்சந்திரன் அவர்களே, நீங்க வந்துட்டீங்க, நீங்க உங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம். பேராசிரியர் ரவிச்சந்திரன், பாரதிதாசன் பல்கலைக்கழகம். வணக்கம். வணக்கம் சார், எல்லோருக்கும் வணக்கம். வாங்க வாங்க ஐயா. சாமி சார் வணக்கம். வணக்கம் 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 செய்வோம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க இவங்க கீர்த்திவாசன் சார் பத்தி சொல்லுங்க. கீர்த்திவாசன் சார் இவ்வளவு நேரம் நல்லா அருமையா பேசினாங்க, அவங்களை பற்றிய உங்களுடைய நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா ரவிச்சந்திரன் சார்? நீங்க எப்பவும் தொடர்ந்து பேசுறவர். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வரதை நம்ம வந்து வெல்கம் பண்ணணும் சார். ஏன்னா அதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். மெசேஜ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் போய் சேரணும். அதே மாதிரி அந்த கேண்டிடேட் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிட்டு அடுத்த வாரம் இன்னும் நிறைய அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும் சார். ஆமா, சொல்ற மாதிரி இந்த தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்க நிறைய பேரை வர வர சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு முறையும் இது மாதிரி வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள், அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு முன்னேறி எவ்வளவு பேர் உதவி செய்யறாங்க பாருங்க. நம்ம எல்லா வசதிகளையும் பெற்று நம்ம மட்டும்தான் வளர்க்கிறமே முடிய மற்றவங்களுக்கு உதவி செய்யறது இல்ல. அவங்க தானும் வளர்ந்து மற்றவங்களையும் வளர்க்கிறாங்க. அதான் அகிலா ஜெயராமன் எதுவும் சொல்றீங்களா? இப்ப அகிலா ஜெயராமன் சொல்லுங்க, அதுக்கு அடுத்தது மாணிக்கவள்ளியை கூப்பிடுறோம். அகிலா ஜெயராமன் வாங்கம்மா. ஹலோ சார். ஹலோ, சொல்லுங்கம்மா. அகிலா ஜெயராமன் அம்மா பேசுங்க. சார் நான் சரண் ஜெயராமன் பேசுறேன். ஓ ஜெயராமனா, ரைட் ரைட். என்ன அகிலான் பேர் இருந்ததுல அப்படி ஜெயர். அவருடைய வணக்கம் வணக்கம். இளைய இளைய சொல்லுங்க. கீர்த்திவாசன் சார் பொறுத்த கீர்த்திவாசன் சார் பொறுத்தவரை அவர் வந்து சொன்னது ரொம்ப குறைச்ச. ஏன்னா கற்பழிக்கு ஆட்டுப்படுவர் பயந்துட்டு எதுவுமே சொல்லாம இருக்காரு. அவர் வந்து கல்விக்காக பாடுபட்டவர். கற்பவள்ளி வித்யாலயம் எப்படி வளர்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். கற்பவள்ளி வித்யாலயம் போற ரெண்டு மூணு பள்ளிக்கூடங்களை அவர் ஆதரிச்சு நிறைய நடத்தி கொடுத்துருக்காரு. நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் அவரால் வெளியே வந்திருக்காங்க. அதோட வேத அத்தியாயம் மயிலாப்பூர்ல ஆரம்பிச்சு வேத பாடசாலை நடத்தி அதுல ஒரு இன்னைக்கு 150 பேர் மயிலாப்பூர்ல பெரிய ஸ்காலரா இருக்காங்கன்னா அது அவர் அவர் ஏற்படுத்த தூண் தான் அது. அந்த பாடசாலையில் இன்னைக்கு நான் ட்ரெஷரா இருக்கேன். அதை கொண்டு போய் சேர்ந்தவரு அவரு தான். அதோட இல்லாம யாக இயக்கங்களும் எக்கச்சமா செஞ்சிருக்காரு. யாக இயக்கங்கள் வளர்ந்துருக்கு சவுத்துல அப்படின்னா அது கீர்த்திவாசன் தான் மெயின் காரணம். யாக ரட்சகர் அப்படின்றவருக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க. வித்யா கைங்கரிய ரத்னம் அப்படிங்கிறது பட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டங்கள்லாம் யாருக்கும் தெரியாது. அவர் அதை பத்தி இவர் எதுவுமே சொல்லல. பட் அதை சொல்றதுக்கு எனக்கு அது எனக்கு ரைட்ஸ் இருக்கு. நான் சொல்றேன் உங்களுக்கு பண்டைய காலங்கள் நிறைய காரியங்கள் அவர் சொல்லல. பட் அதெல்லாம் சொன்னா தற்பயமா சொல்லல. பட் நிறைய நடத்தி கொடுத்துருக்காரு, இன்னும் எதுவும் நடத்திட்டு இருக்காரு. அதனால அவர் ஃபேமிலியை ஆராதிச்சு ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலம் அப்ரூவல் பண்ணப்பட்டதான் அவர் நடத்த போவாரு. அது நாங்க எந்த காலத்துக்கு தடையா இருந்தது இல்ல. இன்னைக்கும் நாங்க அதை ஆராதிச்சுட்டு அவருக்கு நிழல்ல வாழ்றோம்னா அதுக்கு வந்து அவர் பெரிய ஒரு மகான். அவர் பல்லாண்டு காலம் வாழ்ந்து எங்களை வாழ்த்தணும்னு நான் விருப்பப்படுறேன். இந்த மாதிரி யாக இயக்கங்கள் இன்னும் மேலமே நடக்கிறதுக்கு அவர் உறுதுணையா இருந்து செயல்படுவாரு. நான் பாராட்டக்கூடாது, நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன். அதனால இன்னும் ஒரு காலங்களில் நிறைய தமிழ்நாட்டுக்கு செய்யறதுக்கு அவர் காத்துட்டுருக்காரு. அவருக்கு பல்வேறு வயதையும் கொடுத்து உடம்பு ஆரோக்கியத்தையும் கொடுத்து நல்ல வசதியும் கொடுக்கணும்னு சொல்ல நான் பிரார்த்தனை பண்ணுறேன் சார். தேங்க்யூ. நன்றி ஜெயராமன் அவர்களே. அவங்களுடைய தம்பி இன்னொன்னு பாருங்க, என்னையும் என்ன வந்து அதாவது நான் பேசுறேன், ஒரு நிமிடம். நான் என்ன அவங்க கற்பவள்ளி வித்யாலய பள்ளிக்கூடத்துக்கு என்ன தாளாளரா நியமிச்சதும் கீர்த்திவாசன் ஐயா தான். இன்னைக்கும் நான் தான் கரஸ்பாண்டா இருக்கேன். அந்த என்ன கரஸ்பாண்டா ஆக்கின பெருமை கீர்த்திவாசன் சாருக்கு தான் உண்டு. அதாவது எத்தனையோ பேரை இப்படி உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்ப சரண்யா, இப்ப மாணிக்கவள்ளி, அதுக்கப்புறம் சரண்யா கூப்பிடுவோம். மாணிக்கவள்ளி பேசுமா வாங்க. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். கீர்த்திவாசன் ஐயா அவர்களின் உரை மிக நேர்த்தியாக இருந்தது, மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. ஐயா அவர்கள் பார்ப்பதற்கு சிறு குழந்தை போலவே இருக்கின்றார். அந்த குழந்தை அருட்பேராற்றலின் கருணையினால் உடலலம் நீடாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞான ஓங்கி வாழ்க வளமுடன் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். அடுத்து கூட பழைய பேசிருக்க
ராஜு சார் சரண்யா மாமா ஸ்ரீதர் மாவு மினிஸ்டருக்கு மடுவதுரை அவங்க கூட எல்லாம் வருவேன். ஐயா ரொம்ப நல்லவர், நல்லா எல்லாத்தையும் நல்லா பழகுவாரு, நல்லா பேசுவாரு. என்னோட உங்களை உங்க கற்பகவல்லி ஸ்கூலுக்குலாம் நான் வந்திருக்கேன் ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. யார் உங்க பேர் சொல்லுங்க? ராஜு. ராஜு சைதாப்பேட்டை ராஜு. ராஜு அவர்களுக்கு நன்றி. சரண்யா அவர்களே ஐயா அனைவருக்கும் வணக்கம். நான் சரண்யா பேசுறேன், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் விமன் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம். உண்மையாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இப்படியும் இன்னும் வந்துட்டு இவ்வளவு பெரியவங்க எல்லாம் இவ்வளவு கொடைவள எல்லாம் இருக்காங்களா? நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் கொடைவள இருந்தாங்க அரசர்கள் காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். பட் நிகழ்காலத்துல இப்ப எங்க பீரியட்ல இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் பாக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு நேர்ல பார்க்க முடியலனாலும் இன்னைக்கு ஐயா வந்துட்டு ஸ்கிரீன்ல பார்த்தோம். சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவர் வந்துட்டு ஷேர் பண்ணும்போது அவரோட லைஃப் ஹிஸ்டரி சொல்லும்போது வந்துட்டு ஒரு இடத்துல பாண்டிச்சேரி வேலைக்கு போறத பத்தி சொன்னாரு. அப்ப அவரை சொல்லிட்டு இருக்கும் போது நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு இருந்தேன். அந்த 500 rupees ஜாப் கிடைச்சிருக்கு, 350 to 500 வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு திடீர்னு அவரவங்க அப்பா இவரையே எனக்கு இப்பதான் தெரியும் அவங்க அப்பா யாருன்னு தெரியாது. பாவ அவர் மேல ஒரு நிமிஷம் கோவப்பட்டுட்டேன், என்னடா ஒரு நல்ல லைஃப் வருது இவரை வந்துட்டு ஸ்டாப் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு கதை பார்க்கும் போது நமக்கு என்ன கோவம் வருமோ அதே இது எனக்கு அவரோட ரியல் லைஃப்ல இருந்து வந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப அவரோட லைஃப் ஹிஸ்டரியே ஒவ்வொன்னா போகும்போதுதான் தோணுச்சு, இல்ல அவர் வந்து அந்த பெரியவரோட வார்த்தைக்கு மரியாதை கொடுத்த அந்த இடத்துல நிறுத்தினாலதானே இன்னைக்கு இவ்வளவு பெரிய கொடைவலெல்லாம் வந்திருக்காரு. மேபி அந்த வேலைக்கு போயிருந்தா அத்தகைய ஏதோ ஒரு ப்ரமோஷன் அப்படி இப்படி மட்டும் அவரு போயிருந்திருப்பாரு. அவர் லைஃப் ஸ்டைல் அவ்வளவுதான் இருக்கும், நம்ம நம்ம மெச்சூரிட்டிக்கு யோசிக்கிறோம். பட் வந்து அவரு வந்து அந்த நேரத்துல ரொம்ப பொறுமையா நம்மள பெத்தவங்க ரொம்ப பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு மதிச்சு அவங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கேட்டு இருந்தனால இந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. சோ ஒரு வயசுல சின்ன பிள்ளைங்களா நாமளும் கத்துக்க வேண்டிய விஷயம் என்னைக்கும் பெரியவங்க சொல்றத ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேட்கணும். சோ அது நான் பெரிய லேர்னிங்கா இன்னைக்கு இங்க எடுத்துக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஐயா, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி நிறைய உங்களோட பேச்சுகள் கேட்கணும். இவர் மட்டும் இல்லாம இவங்களை மாதிரி இருக்க இன்னும் நிறைய பேரோட இதை வந்து நாங்க கேட்டு இன்னும் நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். உங்களை வாழ்த்துறதுக்கு வயசுல அதனால உங்ககிட்ட இருந்து நாங்க பிளஸிங்ஸ் வாங்கிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஐயா. பட் ஒன் திங், நீங்க இன்னும் தேடி போயிருந்தா கூட இவ்வளவு பெரிய அழகி கிடைச்சிருக்க மாட்டாங்க. அம்மா ரொம்பவே கியூட்டா இருக்காங்க. நன்றி, நல்ல உணர்வு. என்னோட பெரியப்பாதான் கீர்த்திவாசன், எங்க அப்பா முன்னாடி பேசினாரு சார். எங்களுக்கு வந்து முக்கியமா அம்மா அப்பா தாண்டி எல்லாமே பெரியப்பா தான் சார். எங்களுக்கு வந்து அவரை தாண்டி வேற எதுவும் தெரியாது. இந்த ஃபேமிலியில நாங்க பிறந்தோம்னா அது ஒரு பெரிய பிளெஸிங் சார். இந்த ஒரு 2 மணி நேரம் வந்து இவரை பத்தி பேசினது சுத்தமா போராத இதுதான் சார். இந்த 2 மணி நேரத்துக்குள்ள சுருக்கி இவரை பத்தி ஃபுல்லா சொல்ல முடியாது, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நாங்கெல்லாம் வந்து ஒரு 1 மணி நேரம் கிடைச்சதுன்னா அவரோட உட்கார்ந்தோம்னா ஃபுல் அனுபவத்தை ஷேர் பண்ணுவாரு சார். இது மட்டும் இல்ல, கொடை டொனேஷன்ஸ் அது மட்டும் இல்ல, பிசினஸ் அவர் தொடாத இடம் கிடையாது, நாங்க அவர்கிட்ட இருந்து கத்துக்காத பாடம் கிடையாது. ரொம்ப ஒரு பெரிய பிளெஸிங் தான் சார் எங்களுக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச். பயனை பெற்றால் மட்டும் போதாது, பெற்றதை பிறர் உணரும் வகையை சொல்லணும்ல, அத உங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சொல்லியிருக்கீங்க, அது ரொம்ப பாராட்டுக்குரியது. வாழ்த்துக்கள். இப்ப பாலாஜி கலாநிதி இருக்காங்களா மேடம், பேசலாமா? வாங்க மேடம், நீங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியிலயும் வர்றீங்க ஆனா பேசாம இருக்கிறீங்க, இன்னைக்கு பேச முயற்சி பண்ணலாமா? பாலாஜி கலாநிதி வாங்கம்மா பேசுங்க. வணக்கம். வணக்கம் சார், நான் பேச கேக்குதுங்களா? நல்ல கேக்குது, பேசுங்க. முடிஞ்சா உங்க வீடியோ ஆன் பண்ணுங்க. ஏனா ஒவ்வொரு சாரி நான் வந்து பரவாயில்ல பேசுங்க. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து குருநானக் கல்லூரியில ஆங்கில பேராசிரியரா இருக்கிறேன் சார்.
அது கூட வைஸ் பிரின்சிபல் ஸ்டூடெண்ட்ஸ் அஃபேர்ஸாகவும் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. நான் வந்து காயத்ரியோட அழைப்பின் பேர்லையும் தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி டாக்டர் மகேந்திரன் சாரோட அழைப்பின் பேர்லையும் ஒவ்வொருத்தரையும் கலந்துக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில. இன்னைக்கு கொஞ்சம் பாதியிலந்தான் கலந்துக்கிட்டேன், பட் கேட்டதுல இருந்து பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. நீங்க நடத்துற ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே நான் மோஸ்ட்லி கலந்துகிட்டு தான் இருக்கேன் எல்லா நிகழ்ச்சியிலுமே. ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப லாக்டவுன் பீரியட்ல எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல டிப்ரெஸ்டா இருக்கிறோம், அதுக்கு ஒரு மருந்தா இருக்கு உங்க நிகழ்ச்சிகள். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீங்க ரொம்ப உண்மையிலேயும் சார் ரொம்ப இதமா இருக்கு கேட்கும் போது. நமக்கு இன்னும் லைஃப்ல நிறைய ஹோப் இருக்கு, நிறைய ஸ்கோப் இருக்கு, இன்னும் நிறைய நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. இப்ப கீர்த்திவாசன் சார் பேசலாம் கேட்கும் போது ரொம்ப நாங்கெல்லாம் இன்னும் ஒன்றும் செய்யலன்னு தோணுது, எனக்கு இன்னும் நிறைய செய்யணும். அவர் பெரிய ரோல் மாடலா இருக்காங்க. நீங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அழைச்சிட்டு வர ஒவ்வொரு கெஸ்டுமே அருமையான ஒரு மருந்தா இருக்காங்க எங்களுக்கெல்லாம். இப்ப நான் ஒரு ஆள் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் இதை கொண்டு போவேன், இந்த விஷயங்கள் எல்லாம் கிளாஸ் எடுக்கும் போதும் சரி இந்த கருத்துக்கள் எல்லாம் ஷேர் பண்றேன். நிச்சயம் சார், சேன் சார், நீங்க எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில் இருக்க அத்தனை ஆர்கனைசர்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க குருநானக் கல்லூரி சார்பாக உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. நாங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிறோம். நான் அடுத்த நிகழ்ச்சியில நான் பேசுறேன் சார் உங்களுக்கு கூட. ரொம்ப மகிழ்ச்சிமா, நீங்க சொன்னீங்க, உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி பாராட்டுகள். ஏன்னா நீங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் வரீங்க, நான் உங்களை பாக்குறேன், அதனாலதான் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்ப நீங்க எல்லாருக்கும் ஒரு சார் இது இப்ப ரெக்கார்ட் ஆகுது, கீர்த்திவாசன் சார் அவர்களே இந்த நிகழ்ச்சியை நான் மீண்டும் ரெக்கார்டிங் போட்டுட்டேன், அதனால கொஞ்சம் இருக்கலாம். பாருங்க நாளைக்கு மாலை 6 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெறுது. இப்ப சொன்னீங்களேம்மா கலாநிதி அவர்களே, பாலாஜி கலாநிதி, நாளைக்கு மாலையில நிகழ்ச்சி இருக்கு 6 மணியிலிருந்து 8 மணி வரைய. தலைப்பு பாருங்க, நீர்வள மேம்பாடும் சூழல் பாதுகாப்பும். அதை பற்றி பேசுறதுக்கு இவர் ஜனகராஜன் இல்ல, இவர் வர்றாரு. நம்ம ஜனகராஜனுடைய துணைவிக்கு வந்து கொரோனா அஃபெக்டட், அதனால அவருக்கு பதில் ஓசை காளிதாசன் அவர் பேசுறாரு. என்ன அந்த நிகழ்ச்சிக்கு டாக்டர் ராஜேந்திரன், நான் ராஜேந்திரன் துணைவேந்தர் அழகப்பா பல்கலைக்கழகம் வர்றாரு. என்ன அந்த நிகழ்ச்சியில அவர் கலந்துகிறாரு. ஆக அது மட்டும் இல்ல, அவரை அறிமுகப்படுத்துறதுக்கு நம்ம பெருமாடு அவரை அறிமுகப்படுத்துறதுக்கு டிஜி வைணவ கல்லூரில இந்த பாருங்க ஓசை காளிதாசன், இதுதான் நாளைக்கு சிறப்பு விருந்தினர். அவரை அறிமுகப்படுத்த டிஜி வைணவ கல்லூரி அரும்பாக்கம் உதவி பேராசிரியர் பாருங்க கலந்துக்கிறாரு நாளைக்கு தலைமுறை சிறப்புரை ஓசை காளிதாசன். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குல்ல, மேற்கு தொடர்ச்சி மலை, அந்த மலை பகுதி வந்து இயற்கை வளம் குன்றாமல் இருப்பதற்காக போராடுகின்ற ஒரு நல்ல போராளி. அந்த அங்க உள்ள நீர் வளம், அவர் என்ன சொன்னார், மேற்கு தொடர்ச்சி மலைகள் காக்கப்பட்டால் தமிழ்நாட்டிற்கு முழுக்க தண்ணி கிடைக்கின்றார். அப்ப என்ன அர்த்தம், அந்த பகுதிகள் காக்கப்படவில்லைன்னு அர்த்தம், நாளைக்கு சொல்லுவாரு கேளுங்க, நல்லா இருக்கும். அமரி செல்வ கோலை நாச்சியார் பேசுறாங்க, அதுல வந்து அறிவியல் பாடல் இடம்பெறுது. திருவள்ளூர் வாழ்ந்திருக்கு வாசுகி கண்ணப்பன் கலந்துக்கிறாங்க, பிரசாந்தி தேவிகள் நன்றி சொல்றாங்க. இது நாளை. அதே மாதிரி நாளை மறுநாள் இன்னொரு நிகழ்ச்சி இருக்குது. நாளை மறுநாள் நிகழ்ச்சியிலையும் நீங்க கலந்துக்கலாம். நாளை மறுநாள் வந்து சிந்தனை அரங்கம். அந்த சிந்தனை அரங்கத்துல என்ன இருக்குன்னா, குறிப்பா சொன்னா ஜப்பானில் தமிழ் வளர்ச்சி, நினைத்து பாருங்கள், ஜப்பானில் தமிழ் வளர்ச்சி என்பது பற்றி ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி இப்ப நான் உங்களுக்காக போட்டு காட்டேன் ஸ்கிரீன் ஷாட்ல. ஜப்பானில் தமிழ் வளர்ச்சி இப்ப பாருங்க. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்கிறவர் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் நாகப்பட்டினம், அதனுடைய துணைவேந்தர் வராரு. அந்த நிகழ்ச்சியில ஜப்பானின் தமிழ் வளர்ச்சி பற்றி பேசுறாரு திருமிகு செந்தில் குமரன் தலைவர். நான் அந்த ஸ்கிரீன் உங்களுக்கு கிடைக்குதா இன்விடேஷன்? கிடைக்குதுங்க சார், பார்க்க முடியுது. அண்ணா அதுல எல்லாம் கலந்துரையாடலாம். நாம இவ்வளவு நல்ல நிகழ்ச்சியை பண்ணும்போது நிறைய இளைஞர்கள் வந்தா எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அது நம்ம பராமரி இருந்தா அது விழலுக்கு வைத்து நீராய பேடக்கூடாது. அதுக்குதான் பாருங்க 41 அதாவது போன ஜூலைல நாங்க ஆரம்பிச்சோம், இடைவிடாம நடத்திட்டு இருக்கணும். 11 அரங்கம் வந்தா 1 வருஷம் முடிஞ்சு போயிடும். இந்த ஆண்டு இந்த நிகழ்ச்சி நிறைவேறிடும். ஆக இந்த நிகழ்ச்சியில அவர் அறிமுகப்படுத்துறது
வெற்றிராஜ் மகளிர் கல்லூரி தன்னாட்சி பேராசிரியர் முனைவர் வனிதா. அதனால இந்த நிகழ்ச்சியிலையும் நீங்க எல்லாம் பங்கேற்கலாம் என்பதை சொல்லிக்கிறோம். இப்ப வாங்க, வேற யாரும் பேசுறீங்களா? ஐயாசாமி ஒரு பணிவான வேண்டுகோள். ஐயாசாமியினுடைய பணிவான வேண்டுகோள் சொல்லுங்க. கீர்த்திவாசன் ஐயா இதுவரை சொன்னது பாதிதான், மீதிக்கு இன்னொரு பாட்டு பார்ட் டூ அப்படின்னு நீங்க இது பண்ணிட்டு, ஏன்னா அவரு முக்கியமான இதெல்லாம் சொல்லல. அதனால ஐயாசாமியினுடைய வேண்டுகோள் இன்னொரு பாட் இந்த இந்த வாழ்ந்து காட்டுவோம் வாரியர்ல வச்சாலும் சரி, சிந்தனை அரங்கத்துல வச்சாலும் சரி, அவருக்கு ஒரு பாட்டு இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்கணும். இல்ல இல்ல, சரியான வேண்டுகோள், நான் அதை மனசுக்குள்ள யோசிச்சுதான் இருக்கேன். வருகிற இதுல செகண்ட் பார்ட் பண்ணிடுவோம் உறுதியா. என்ன கீர்த்திவாசன் சார், அதாவது இந்த வாழ்ந்து காட்டுகிறோம் நிகழ்ச்சியில உங்க நிகழ்ச்சியை கேட்டு இன்னும் யாருமே போகாம இருக்காங்க. ஏன் போகல? உங்களை பத்தி இன்னும் தெரியணுங்கிற ஒரு ஆர்வத்துல. அதனால இது வந்து மாதத்துக்கு இரண்டு நிகழ்ச்சி, இரண்டாவது வியாழக்கிழமை, நாலாவது வியாழக்கிழமை. இன்னைக்கு நாலாவது வியாழக்கிழமை. ஆக ஜூன் மாசம் இரண்டாவது வியாழக்கிழமை, அதாவது முதல் ஜூன் மாசம் இரண்டாவது வியாழக்கிழமை அன்னைக்கு இதனுடைய பார்ட் டூ வரும். அதனால நீங்க என்ன பண்ணிடலாம், நான் உங்களை விட மாட்டேன். நம்ம என்ன பண்ணிடுவேன், குடும்ப நிகழ்ச்சி வந்து நீங்க சொல்லி முடிச்சிருக்கீங்க. நீங்க அதுக்கு அடுத்தது அந்த 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 50% தான் வந்திருக்கு, இன்னும் 50% சொல்லணும். அதை நீங்க சொல்லணும். என்ன ஐயா சொல்லலாம்ல? கீர்த்திவாசன் சார் சொல்லுங்க. நீங்க சொல்லலாம் சார், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன சார், நான் கடந்து வந்த பாதைகள் பூராவுமே ரொம்ப கரடு முரடான பாதை. ஆமா ஆமா, கல்லும் முள்ளும் நிறைந்தது. ஆமா, அதனால நான் வந்து எத்தனையோ பேர் இன்னைக்கு என்னிட தொழில் பண்ணவங்க, வெள்ளையடி சவன்ல இருந்து மண்ணு கடகால முன்னது எடுத்து வர வரைக்கும் பல பேர் இன்னைக்கு சௌகரியமா இருக்காங்க. எத்தனையோ குழந்தைகள் அவங்களுடைய வீட்டு குழந்தைகள் எல்லாம் படிக்க வச்சு, நம்மள்கிட்ட இருக்கிற மேஸ்திரில இருந்து எலக்ட்ரீஷியன்ல இருந்து எல்லாருக்குமே சொந்த வீடெல்லாம் வந்தாச்சு. எல்லாருமே நம்மள்ட்ட, அது தவிர நான் நிறைய பேருக்கு தொழில் கத்து கொடுத்து அவங்கெல்லாம் இன்னைக்கு என் பிரதர்லா சன்ல இருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுகள் நீ இந்த தொழிலே தெரியாதவங்களுக்கெல்லாம் தொழில் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் மூலதனம் கொடுத்து எல்லாம் நிறைய விவகாரங்கள் எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். எல்லாருமே சௌகரியமா இருக்காங்க, யாருக்கிட்டையும் அப்ப போக வேண்டிய அவசியம் இல்ல. சார், உங்கள்கிட்ட வளர்ந்த ஆளுங்க இருக்காங்களா, ஒன்னு ரெண்டு பேர், அவங்கள அன்னைக்கு வர சொல்லுங்க. அந்த நிகழ்ச்சியில அவங்க அதனுடைய ஃபீட்பேக் சொல்லட்டும், அது நல்லா இருக்கும். பேராசிரியர் கணச்சிஜே பேசுங்க ஐயா. இப்ப ரெக்கார்டிங் நடந்துகிட்டு இருக்கு, ஃபார் இன்ஃபர்மேஷன், ஒன் மோர் ரெக்கார்டிங். சரியா, இப்ப இவர் கணச்சிஜே பேசுங்க ஐயா, நீங்க பேசுங்க. இப்போ உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகுது, அதனால நீங்க தாராளமா பேசலாம். நல்லது நல்லது. ஐயா கீர்த்திவாசன் அவர்களை எனக்கு நீண்ட நாட்களாக தெரியும், ரொம்ப இனிய நண்பர். அவருடைய வாழ்க்கையை பற்றி அவர் சொல்லும் போது அவர் நடந்து வந்த பாதை எவ்வளவு கடினமானது என்பதை மிக அழகாக சொன்னார். வாழ்க்கை கரடு பொருளா ரொம்ப பேருக்கு இருக்கு, சில பேர் மத்தவன் வாழ்க்கையை கரடு பொருளாக்கிடுவான். ஐயாவை பொறுத்த வரையில மற்றவர்கள் அவரோடு பழகியவர்களை எல்லாம் நன்றாக வைத்திருக்கிறார் என்று பாராட்டார். அந்த பகுதியை அடுத்த பகுதியில் கேட்போம். கேட்டபிறகு நான் நிறைவாக ஐயாவை பற்றி, அவர் கல்வித்துறைக்கு செய்த பணிகள், அது கட்டடத்துறைக்கு செய்த பணிகள், எத்தனை பேரை வளர்த்து விட்டுருக்கிறார். இப்ப எனக்கு தெரிந்த ஒருவர் 96 நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்காரு, 96 நாடுகளுக்கு மனைவியோடு போயிட்டு வந்திருக்கிறாரு, நிறைய சம்பாதித்து அது கடைசி பகுதி வாழ்க்கையின் இந்த பகுதி என்று எல்லா இடத்துக்கும் போனார். அவர் என்ன செய்தார், தான் வைத்திருந்த அந்த ஃபேக்டரிய நன்றாக வேலை பார்த்த 3 தொழிலாளர்களுக்கும் சும்மா கொடுத்துட்டார். அப்படியெல்லாம் இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். அதுபோல கீர்த்திவாசன் ஐயா அவர்கள் செய்த பணியை இரண்டாவது பகுதியில் நன்றாக விளக்கமாக சொல்லட்டும், அதன் பிறகு நான் என்னுடைய வாழ்த்துறையை சொல்கிறேன். என்ன எனக்கு ஒரு வருத்தம் என்றால், நான் கீர்த்திவாசன் வேலை செய்திய செய்திருந்தா சென்னையில ஒரு வீடு வாங்கியிருப்பேன்னு ஒரு கவலை. ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப லேண்ட்ஸ்கேப்ல பாத்துருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப டீனர் கிளப்ல இருக்காங்க. ஆமா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சார்ட்டர் மெம்பர் சேயோனையும் ஆக்கியிருக்கேன், சேயோன் மெம்பர் ஆயிருக்காரு. ஓ, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது தொண்டு செய்யறதுக்கு ஏதாவது ஒரு போர்வை கிடைச்சுன்னா அதுல நம்ம உள்ள நுழைஞ்சு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுட்டே இருக்க வேண்டியது, அவ்வளவுதான். அதுல எவ்வளவோ பண்ணிருக்கோம். லைன்ஸ் கிளப்ல எல்லாம் என்னுடைய சர்வீஸ் எல்லாம் எல்லாம் யார கேட்டாலும் சொல்லுவாங்க.
அளவுக்கு நிறைய நிறைய ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிருக்கோம். ஒண்ணுலயும் கணக்குல எத்தனை பிளட் கேம்ப், எத்தனை எங்கெங்கயோ போய், ஆவடி, அம்பத்தூர், அங்க போய் இப்ப ராணுவத்திட்ட கூட பிளட் எடுத்துட்டு வந்துட்டோம். அதனால நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தாருன்னா அவங்களை ஓகே பண்ணிடும். எப்படியாவது அவங்களுக்கு ஐசின்னு வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால அதே மாதிரி லயன்ஸ் கிளப்லலாம் நாங்கள் டயத்துக்கு மீட்டிங் ஆரம்பித்தோம் சார். தமிழ்வாணனே ஒரு தினம் 11 மணிக்கு மீட்டிங்னா அவர் 11:02 வந்தார். அதுக்குள்ளே நாங்கள் இது இறைவனுக்கு ஆரம்பிச்சிட்டோம். அவர் நின்றுட்டு அவர்கிட்ட கேட்டிங்கன்னா லயனா தமிழ்வாணன் சொல்லுவார் அந்த கதையை. அதுக்கப்புறம் இதை முடித்தோடனே அப்புறம் மறுபடியும் அவரை கூப்பிட்டு மேடைகளை ஏற்றி அதுக்கப்புறம் நிறையா பேசினார் அவர். அதனால் எல்லாத்துலேயுமே ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம், ஒரு ஒரு கட்டுப்பாடு, முடிஞ்ச வரைக்கும் அதை கீப்பப் பண்ணும். அப்படி நிறையா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சும்மா இதெல்லாம் எதுவுமே சும்மா இருக்காது, பல விஷயங்கள் செஞ்சிருக்கோம். இப்ப நம்ம டி நகர் கிளப்ல கீர்த்திவாசன் ஐயா, டி நகர் கிளப்ல ஒரு 100 படுக்கைகள் எஸ்ஆர்எம் இல்ல இந்த கொரோனாவுக்காக நாங்க நடத்துறோம். 100 படுக்கை டி நகர் கிளப்புக்கு இருக்கு. விரிவாக்கி எஸ்ஆர்எம் அந்த மருத்துவ விடுதியோட சேர்ந்து 100 படுக்கைகள் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஆயுர்வேதிக் அந்த தெரிஞ்சினாலே ரொம்ப சந்தோஷம். அவ்வளவுதான், உதவிங்கிறது நாம பாக்குறமே. எத்தனை நாள் நான் பட்டினி இருந்திருப்பேன், எத்தனை சூழ்நிலையில நான் வந்து ஒரு கடனும் வாங்க மாட்டேன். பட்டினி இருப்பேன்னா நீங்க ஒரு பட்டினி இருக்கிறதுங்கிறது சொல்றதெல்லாம் கேட்கறதெல்லாம் முடியாது. இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது நாள் எப்படி கண்ணு இருட்டும், காது அடைக்கும், அது எப்படி தண்ணி சாப்பிட்டா கூட வாந்தி வரும், அது உண்மையாவே நிலைமைய அனுபவிச்சவன் நான். அதனால ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் இல்லை, எத்தனையோ சமயங்கள்ல அந்த மாதிரி எல்லாம் நம்ம இருந்திருக்கோம். யார் வீட்டுல எப்ப கௌரவமா சாப்பாடு கிடைச்சாலும் சாப்பிடுவோம், அப்படிலாம் இருந்திருக்கோம். இருந்து நம்ம வந்ததுனாலதான் நீங்க நண்பர்கள்லாம் நமக்கு நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சவங்கெல்லாம் இன்னைக்கும் நம்மளை ரொம்ப மகிழ்வோட சொல்லுவாங்க. அதாவது அந்த கேஆர் ரமாமணி வீட்டில் நான் மாடிப்படியில் படுத்தாலும் கேஆர் ரமாமணியோட வாழ்க்கை சரித்திரத்தில் யாரோ டெல்லியிலேருந்து பெரிய ஆள் எழுதின ஒரு வாழ்க்கை சரித்திரத்தில் அவங்க வீட்டில் நம்மள்ட்ட கேட்டாங்க, நான் தமிழில் எழுதி கொடுத்த 4 பக்கத்தை போட்டிருக்கான். அவருடைய எவ்வளோ பெரிய கேஆர் ரமாமணினா பெரிய ஆடிட்டர், கேஆர் ரமாமணி இன்கம் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ் ஆடிய ஆடிட்டர், ஆடிட்டர் சுப்பையா செட்டியா இருந்தார், அவங்க வடுகநாதன் தியேட்டர்னு செம்பர்ல வச்சிருந்தாங்க. அவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப நட்பு. பல சூழ்நிலைகள்ல எல்லாம் கலைஞர் வந்து பிச்சைக்காரர் மறுவாழ்வு நிதி வாங்கும் போது கூட நான் அவங்களுடைய மீட்டிங்ல எல்லாம் என்ன அழைச்சின்னு போவாங்க. சுப்பையா செட்டியார்னு அவங்க கண்ணதாசன் ப்ரொடக்ஷன்ஸ்னு வச்சிருந்தாங்க. நீங்க சொன்ன விஆர் செந்தில்லாதன் இருக்காரு, காமதேனு தியேட்டர், காமதேனு செட்டியார். அவர் எவ்வளவு வேலை, அவரை கேளுங்க என்னை பத்தி பூரா சொல்லுவார். அவருக்கு ரொம்ப நண்பர் சார். அப்படியெல்லாம் சிடி செந்தில்நாதன் இப்படி கையெழுத்து போட்டாருன்னா அந்த கையெழுத்தை பார்த்துட்டே வேந்துட்டு போவேன். அப்படி பிரகாஷ் சுடியாவும் அவருக்கு சொந்தம் தான், பெரிய தேவகோட்டை செட்டியார், எத்தனையோ பேர், ஆலங்குடி சுந்தரேஜன் செட்டியார், இந்த மாதிரிலாம் ஒரு நட்பெல்லாம் நான் வந்து ஜென்மால எப்படி கிடைச்சதுன்னு தெரியாது, யாருமே தெரியாம நானா நட்பு ஏற்படுத்தும். மயிலாப்பூர்ல மயிலாப்பூர் வேத அத்தியான சபான்னு ஆரம்பிச்சு எல்லாம் கட்டி அங்க வேத பாடசாலை நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் அதுல இருந்து வேத வித்யா அலங்காரம் நிறைய பேர் வேதம் படிச்சு இப்ப இன்னைக்கு சமூகத்துக்கு நிறைய பேர் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல நல்ல பாடசாலை, நல்ல வாத்தியார், நல்ல அருமையான இடம். அந்த மாதிரி எல்லாம் ஒரு விவகாரத்தை பண்ணி அது இன்னைக்கு பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்காங்க. ஆன்மீக விஷயமா நிறைய விஷயங்கள் அங்க நடந்துகிட்டே இருக்கு. டெய்லி வரும் அங்க அதுக்கான ரசிகர்கள் இருக்காங்க, அது போவாங்க. அவ்வளவுதான், நிறைய வேதங்கள்லாம் அப்பப்போ பாராயணங்கள்லாம் நடக்கும், இந்த உபன்யாசங்கள்லாம் நடக்கும், நிறைய பேர் இந்த பஞ்சாங்க படலாம் அது இது இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் நிறையா
அங்க நடக்கும். அதுக்கெல்லாம் எல்லாரும் வருவாங்க. ஒரு பர்மனண்ட் கட்டடம் நம்ம சொந்தமா அங்க கட்டியாச்சு. அதுல கீழே இவரு நான் அந்த லேஅவுட் போட்டேன். இது இதுல அது பேர் என்ன கற்பம்மா வேணும் லேஅவுட் போட்டப்போ மார்க்கண்டேயர் தான் அதை போட்டாரு. அவர் போட்டப்போ அந்த லேஅவுட் போட்டப்போ 13,000 ரூபாய்க்கு கிரவுண்டு வித்தாரு. எல்லாருக்கும் பிரிண்ட் அடித்த டாக்குமெண்ட் பிரிண்டட் டாக்குமெண்ட்டு இந்த எனக்கு தெரிஞ்சு இன்னி வரைக்கும் யாரும் அந்த மாதிரி பிரிண்டட் டாக்குமெண்ட் கொடுக்கல. இதுக்கு முன்னாடியும் கொடுத்ததில்லை. மார்க்கண்டேயர் ஒருத்தர் தான் கொடுத்தாரு கற்பகம் வேணும். அவருக்கு நான் தான் அங்கே போய் உட்காந்து நானும் டிஎஸ்ஐயரும் பிளாட்டெல்லாம் பிரித்து எல்லாத்தையும் பண்ணோம். அப்போமே இதில் கார்பரேஷனில் லேஅவுட் அப்ரூவல் போகும்போது மேயர் நீலநாராயணன் இருந்தார். அவர் சொன்னார் இந்த அப்ரூவல் வேணும்னா 2 லேக்ஸ் கட்டணும் அப்படின்னு. என்ன சார்னு அது வந்து ஹிந்து தியாசபிக்கல் சொசைட்டி லேண்டு, அது வந்து ரொம்ப விளைநிலமாக இருந்த இடம் அது, அதனால் ரோடுக்கு கீழே ரொம்ப தூரத்தில் இருக்குது. நீ இவ்வளோ பெரிய பிளாட்டு கட்டினீங்கன்னா அதுக்கு ஒரு பம்பிங் ஸ்டேஷன் போடணும். அந்த பம்பிங் ஸ்டேஷன் போடணும்னா நீங்கள் அதுக்கு 2 லட்சம் ரூபா கட்டினா தான் நான் அந்த பம்பிங் ஸ்டேஷனை கடைசியில் போட்டு அந்த ஸ்வீஜ் வாட்டர்லாம் நான் எடுத்துட்டு இங்கே ரோடில் கொண்டு வந்து இருக்கிற கலக்கணும்னா அது மாதிரி ஒரு ஸ்டேஷன் கட்டணும் அப்படின்னு அவர் எனக்கு ரொம்ப நண்பர். அவர் வந்து இது மாதிரி 2 லேக்ஸ் நீங்கள் வந்து கட்டினீங்கன்னா மார்க்கண்டேட்டை சொன்னால் 2 லேக்ஸ்னா அவர் கீழே விழுந்துட்டார். இந்த பிளாட்டெல்லாம் விற்றா கூட எனக்கு 50,000 ரூபா கிடைக்காது, நான் இங்கே 2 லேக்ஸ் கட்டுறது. 13,000 தான் வேலை. அப்புறம் அதுக்காக போனேன் அங்கே போய் ஒரு மேஜர் ட்ரைனேஜ் ஓவர்சியர் கிருஷ்ணமூர்த்தின்னு இருந்தார். அவரை பிடிச்சி பிடிச்சி ஏதோ பண்ணிக்கின்னி அந்த இதெல்லாம் பம்பிங் ஸ்டேஷன் கட்டாத அளவுக்கு என்ன பண்ணுவோம் அதை பண்ணி அந்த ட்ரைனேஜை கொண்டு வந்து மேலே சேர்த்துட்டோம்னு வச்சிங்க. அப்போ மார்க்கண்டேயர் எனக்கு ஒரு கிரவுண்டு கொடுத்தார். நீ ஒன்றால் தான்டா இது நடந்தது, இந்த ஒரு கிரவுண்டை நீ எடுத்துக்கோனார். ஐயோ அப்படி கிடையாதுங்க, நான் ஒன்றுமே பண்ணல. நான் வந்து இதுக்கெல்லாம் எப்படின்னு கண்டுபிடிக்க போனால் இந்த கிருஷ்ணமூர்த்தி தான் இந்த வழியை சொன்னார், அதனால் அவருக்கு தான் இது உரித்தானதுன்னு அப்படின்னா அவரை காமிச்ச உனக்கு பாதி அவருக்கு பாதின்னு கொடுத்தாரு ஒரு கிரவுண்ட். கிருஷ்ணமூர்த்திகிட்ட நான் சொன்னேன், நான் வந்து எங்கள் அம்மா அப்பாலாம் மயிலாப்பூரில் தான் வீடு கட்டணுன்றாங்க, நான் வந்து அடையாறில் இது இங்கே வந்து வீடு கட்டினா ஒத்துப்பாங்களோ மாட்டாங்களோ, நீங்கள் இந்த அரை கிரவுண்டில் வீடு கட்டிங்க, இந்த அரை கிரவுண்டும் நீங்களே வாங்கி உங்கள் பேரில் வச்சுங்க, நான் முடியலன்னு வந்தேன்னா அப்போ நான் கட்டிக்கிறேன், இல்லைன்னா நீங்கள் கட்டிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் நான் பார்த்தா 1 வருஷத்தில் மயிலாப்பூரில் வீடு கட்டிட்டேன். அப்போ வந்து இந்த 13,000 கிரவுண்டு காசே கொடுக்காத இடத்துக்கு எனக்கு 50,000 ரூபா கொடுத்தார் கிருஷ்ணமூர்த்தி. கொண்டு வந்து கொடுக்க வந்தார், சார் இதில் நான் ஒன்றுமே இல்லை, நீங்கள் சொன்ன விஷயத்தை நான் அவர்கிட்ட சொன்னேன், அதுக்காகத்தான் நமக்கு இந்த இடம் கொடுத்தாரு, அதை நீங்களே வச்சுங்கன்னு சொல்லிட்டு காசையும் வாங்கிக்கல. இன்னைக்கு கிருஷ்ணமூர்த்தி இருக்கார், கற்பாவணியில் இருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா சொன்னேன், யாருமே டி கிருஷ்ணமூர்த்தின்னு பேர், நான் தான் அவருக்கு மோட்டர் சைக்கிள் கற்றுக் கொடுத்தேன். 3559 ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கினார். நீ சௌரியமாக அவர் இருக்கார். அதனால எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ விவகாரங்கள்லாம் நாங்கள் ஒவ்வொன்றிலையும் போனால் ஒரு பெரிய கிளைக்கதை போகும். கிளைக்கதை பல விஷயம் அப்போ இந்த மார்க்கண்டேயர் சொல்லி இந்த இடத்த முதல்ல கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். அதில் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டினேன் நான். அதில் தான் இதை கட்டுறதுக்காக வைத்திய சுப்பிரமணியிட்ட போய் அவர் வந்து இதில் பாடசாலையில் ஒரு வாத்தியார் இருந்தார். அவர் பேர் வந்து என்னமோ இப்போ ஞாபகம் இல்லை, திடீர்னு சொல்கிறேன். அந்த வாத்தியார் வந்து அந்த வீட்டில் அவர் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோடனே ஒரு சின்ன பொண்ணாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தார். அந்த அந்த பொண்ணு வீட்டுக்கு விளக்காக இருக்கும்போது இந்த பசங்கள்லாம் போய் அந்த அம்மாட்ட பட்டுருவானுங்க, ஐயோ இது பாடசாலைக்கு வந்தா இருக்காது, வாத்தியார் இங்கேருந்து கலப்பணும், வேற ஒரு வீடு பார்த்து பாடசாலையோட செலவுலையே அவருக்கு 80 ரூபாயில் ஒரு இடத்த பார்த்து வாடகை போனோம். அவர் போய் வைத்தியசிமன்ற கீர்த்திவாசன் நாங்கள் விட்டு காலிப்பிடுறான், எனக்கு அந்த பாடசாலையில் அவன் விட மாட்டான் போல இருக்கு, இடத்த காலி பண்ணுன்னு சொல்கிறான் அப்படின்னு ஒரு தப்பாக சொல்லிட்டார். அவர் வந்து கீர்த்திவாசன் இந்த மாதிரி சொன்னான்னா நான் இன்னுமே சபைக்கே வரல. அவர் மாதம் 1,500 ரூபா கொடுத்துருந்தார் பாடசாலை நடக்கிறது. அவர்கிட்ட போய் நான் வந்து சொல்லியிருந்தேன் பாடசாலை கட்டணும்னா நீங்கள் ஒரு 50 மூட்டை சிமெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு. அதனால் அவர் வந்து அப்புறம் கொஞ்சம் வருத்தப்பட்டு இருந்தார். அப்போ நான் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி இந்த எங்கள் பாடசாலையில் மீட்டிங் போடும்போது கீர்த்திவாசனால் தான் வைத்திய சுப்பிரமணியர் ஒன்றுமே தரல, இது மாதிரி ஆயிடுத்து, கீர்த்திவாசன் வந்து இந்த வாத்தியார் இப்படி பேசிட்டான் அப்படின்லாம் இவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. நான் நேராக வைத்திய சுப்பிரமணியத்துக்கு ஒரு நாளைக்கு போனேன். போய் ஐயான்னு நமஸ்காரம் பண்ணேன். போய் உள்ளே போய் ஏதாவது சாப்பிட்டு வாடான்னாரு. மாமிகிட்ட உள்ளே போனேன், ஏதோ ஸ்வீட்டு கொடுத்தாங்க காப்பி கொடுத்தாங்க, சாப்பிட்டு வந்தேன். என்ன விஷயமா வந்தேன்னாரு. ஒன்றும் இல்லை, நான் அந்த பாடசாலை கட்டுறேன்னு சொன்னேன், நீங்கள் ஏதோ சிமெண்ட்டு தரேன் நீங்கள் கேட்கலான்னு வந்தேன், நீங்கள் ஏதோ என்னை தப்பாக பற்றி நினச்சின்னு இருக்கீங்க போல இருக்கு, அதனால் நான் இப்போ சொல்கிறேன். இந்த வாத்தியார் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு வீட்டுக்கு விளக்காக இருக்கும்போது
இவங்கெல்லாம் போய் அந்த பொண்ணு பேர்ல பட்டுட்டதுனால நான் வந்து இது ஆச்சாரத்துக்கு உதவி உபயோகமா இருக்காது, இதனுடைய வேலை வேறையா இருக்கணும், வாத்தியாருக்கு ஒரு வீடு கொடுக்கலாம்னு நினைச்சு இன்னொரு வீட்டை பக்கத்திலேயே பார்த்துருக்கேன், 80 ரூபா வாடகை, அதுக்கு 3 மாசம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன், இவர் அங்கே போக மாட்டேங்கிறாருன்னு சொன்னேன். அப்புறம்தான் அவர் நிலைமையை புரிஞ்சின்றார். புரிஞ்சுட்டு உடனே எனக்கு 200 மூட்டை சிமெண்ட்டு போய் நீ செட்டிநாடு கார்பரேஷன்ல வாங்கிக்கோன்னு ஒரு லெட்டர் கொடுத்தார். 1500 ரூபா 3 மாசமா கொடுக்காததான் சேர்த்து 5000 ரூபாய்க்கு ஒரு செக் கொடுத்து இனிமே மாசம் 2000 ரூபா நான் தரேன்னு சொன்னேன். அந்த மாதிரி ஒரு பெரிய விவகாரங்கள்லாம் எனக்கு ஒவ்வொரு சூழ் அப்புறம் இதெல்லாம் இங்க வந்தாலும் இங்க பாடசாலை கட்டணும் அதுக்கெல்லாம் என்னென்னமோ நடந்ததுன்னு வச்சுக்கலாம். மாதிரி கிடைக்கக்கூடிய நற்பரிசுகளை பாருங்க. புகழ்ச்சியா சொல்லிருக்கேன் அந்த அளவுக்கு செய்யும் நம்மள்ட்ட நான் சொன்னேன் அந்த அளவுக்கு நம்மளோட 2.5 கலந்தவர். சார் இத நம்ம என்ன பண்ணுவோம், செகண்ட் பார்ட்ல June 10 இரண்டாவது வியாழக்கிழமை நம்ம நடத்திடுவோம். ஏன்னா இம்மீடியட்டா அப்பதான் அந்த தொடர்ச்சி நல்லா வரும், இல்லாட்டி சரியா இருக்காது. பாருங்க இப்பவே நம்ம 6:30 முடிச்ச மாதிரி ஏதாவது சிச்சை பஜன் மாதிரி ஏதாவது 2 கேள்வி கேட்டா ஒரு 3-4 பதில் சொல்லுவேன். அப்படிதான் வரணும். அதுல வந்து கேள்வி பதில் செஷனாவே வச்சிருவோம். ஆமா அதுல சரியா வந்து அவர் வந்து வேத பாடசாலை இந்த கல்வி கூடம் என்ன இப்படி பல இது. அது மட்டும் இல்ல இவர்கிட்ட வளர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அது இப்ப எங்கிட்டே பலதும் சொல்லியிருக்காரு சார் வந்து. அப்புறம் ரைட்டர்ஸ் ஒருத்தர் இப்ப அண்மையில இறந்து போயிட்டா சார், தேனியில உள்ள ஒரு பேர் சொல்லுங்க, இவரை பத்தி எழுதியிருக்காரு புத்தகம் அண்மையில. நினைவாற்றல் பாருங்க குப்புசாமி. ஆமா தேனி குப்புசாமி அவர் அண்மையில இறந்து போயிட்டா, அவருக்கு 50,000 ரூபாய் கொடுத்தாங்க அவங்க இப்ப பர்த்டே அன்னைக்கு. அவருக்கு யாரு சரண்யாவா? சரி ஆக இப்பவே நம்ம 3/4 மணி நேரம் பேசியிருக்கோம், 6:30 to 7 வரைய எவ்வளவு நேரம் ஆயிருக்குமானா நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் இப்போ ஃபார் இன்ஃபர்மேஷன். சரி அப்ப நம்ம நிறைவு செய்திடலாமா, வேற யாரும் கேள்வி உண்டா? இல்ல பரவாயில்ல அப்புறம் சரி நன்றி. இப்ப நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் ரெக்கார்டிங்கை.